குக்கீஸ் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம மாவை சளிச்சு எடுத்துக்கிறதுக்கு ஒரு சல்லடை எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி இதை சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை பட்டர் அந்த சுகர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 1 டேபிள் ஸ்பூனை சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கை வச்சு நல்லா ஒரு சும்மா ஒரு மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு டஸ்டில் போட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஒரு நீளமாக ஒரு ரோப் மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு ரோப் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. இப்போ நம்ம கட் பண்ணதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அதை அப்படியே ஒரு ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம். ஒரு பால் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை அப்படியே வச்சு லைட்டாக தட்டிவிட்டு நம்மளோட மினி மில்க் குக்கீஸோட ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நான் ஒரு சின்ன பிளேட் எடுத்துருக்கேன். இந்த பிளேட்டில் பட்டர் இல்லை கீ இல்லை ஆயில் ஏதாவது வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மினி மில்க் குக்கீஸ் இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், நான் அந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரை ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். இந்த பிளேட்டை உள்ளே வச்சு 20 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 20 minutes ஆயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்மளுடைய மினி மில்க் குக்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உள்ளேருந்து வெளியே எடுத்துடலாம். இதை வெளியே எடுத்து இது நல்லா டெம்பரேச்சர் கூல் ஆகிற வரைக்கும் வெளியே வச்சுருங்க. வாவ், நம்மளுடைய மினி மில்க் குக்கீஸ் ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சுல. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம்.